ஹலோ வீசலர், எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்க்க போகிற தகலீஃபை வச்சு நம்ம இந்த கட்சிக்கு எதிராக பேசுகிறோம் இல்லை அவங்களுக்கு எதிராக பேசுகிறோம்னு சொல்லி நினச்சிடாதீங்க. இந்த வீடியோ போட்டதுக்காக இவர் பேசுகிறதுலாம் கரெக்டாக இவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்னு அர்த்தம் இல்லை. இது தகலீஃபாக மட்டும் பாருங்கள், இது ஒரு ஃபன் வீடியோ தகலீஃபாக மட்டும் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம தகலீஃப் பார்க்கலாமா? நான் உங்கள் ஜிடி, நீங்கள் பார்த்துட்டு ஆரம்பிக்கலாங்களா? தம்பி இருக்கியா? யாரி போயிடுச்சா? போவோமா? இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மனுஷன் எப்படி இன்னும் உள்ள போகாம இருக்காருன்னு தெரியல. டிஎம்கே ஆட்சியில் இருக்கனால இன்னும் உள்ள போகாம இருக்காரு நீங்க நினைச்சா, இந்த மனுஷன் இப்ப மட்டும் அப்படி பேசல. 2020 ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது இருந்து இப்படிதான் பேசிட்டு இருக்காரு. தலைமை ஏடிஎம்கே ஆட்சியிலேயே அப்படி பேசியிருக்காரு. வெள்ளூர் ராஜன் ஒருத்தன் அசல் 6 கோடி போட்டு வச்சிருப்பான். கிரிஜுவேஷன்காரனுக்கு பிறந்தவன் அவன் தான். அவனை சிங்கப்பூர்ல கேட்டாங்க, போன வாரம் நான் போனான், உங்க ஊர்ல ஒரு விஞ்ஞானிகிறாரு. செல்லூர் ராஜா பேரப்பார், செல்லூர் ராஜ். அவனை ஜப்பானில் கூப்பிடுறாங்க, சீனாவில் கூப்பிடுறாங்க, அமெரிக்காவில் கூப்பிடுறாங்க. அந்த மக்கள் அவன் என்ன பண்ண தெரியுமா உங்களுக்கு? இந்த தர்மாக்கோலை எடுத்துட்டு போய் வைகை அணையில் ஆவி அவரை தண்ணியை மூடுறான். இவன் மூடிட்டு இப்படி திரும்பினா வைகை அணையில் எப்படி காத்தடிக்கும்? இவன் திரும்பின உடனே அந்த தக்கெல்லாம் இவன் தூக்கி உரம் தொடப்போம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அடுத்த கட்டம் 2021 எங்கள் அண்ணன் ஜெயக்குமார் அழகாக போவார். மற்ற மண்டியில் அடித்தா கூட அங்கங்கே குச்சி மாட்டிக்க, இயற்கை குச்சி, அந்த மண்டியில் ஒரு குச்சி கூட மாட்டாது. அதுவும் எது கவுன்சிலரு இல்ல எம்எல்ஏவை கலைக்கல, கட்சியோட தலைமையவே அவங்க ஆட்சியில் இருக்கும் போதே பயங்கரமா கலைச்சிருக்காரு. எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா துரோகம் செய்தார், ஜெயலலிதாவுக்கு சசிகலா துரோகம் செய்தார், சசிகலாவுக்கு ஓபிஎஸ் இபிஎஸ் துரோகம் செய்தார், ஓபிஎஸ் இபிஎஸ் இபிஎஸ் ஓபிஎஸ் துரோகம் பண்ணுகிறார்கள். யாரா நீங்க? சசிகலா காலில் எப்படி எப்படி பூந்து போனான் பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு பெஞ்சு, இந்த மாதிரி பெஞ்சுமா, அந்த பெஞ்சு 2 காலுக்கு நடுவில் தலையை ஒட்டி தாவி போகிறான். அந்த திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு மந்திரி 2 காலையும் தூக்கிட்டான், நம்ம காலை கடிச்சிட போகிறான்ட்டு பூந்து உள்ள போய் அந்த பொம்பளை காலை பிடிச்சி அது சட்டையை பிடிச்சி தூக்கி படவா ஏந்து நில்றா. நீ தான் முதல்ல அடுத்த தகவல் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த காலேஜ் முடிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்கறது என்னன்னா, காலேஜ் முடிக்கும்போது ஒரு நல்ல வேலையோட வெளியே வரணும்னு. நிறைய பேர் ஐடி வேலையை ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கும் ஏன் சிவில் முடிச்சுட்டு ஐடி ஜாப் ட்ரை பண்றவங்களுக்கு கூட ஐடி வேலை கிடைச்சா? அதுக்கு ஒரு வழியை இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த மாதிரி ஐடி ஜாப்ஸ் கிடைக்க நம்ம பண்ண வேண்டிய ஒரு வேலை என்னன்னா, அந்த கம்பெனி எதிர்பார்க்கிற மாதிரி ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும். அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிட்டாலே போது நம்ம நினைக்கிற ஐடி கம்பெனியில கூட நம்ம செலக்ட் ஆயிடலாம். அந்த ஸ்கில்ஸ் எப்படி லேர்ன் பண்ணி எங்க லேர்ன் பண்ணி தெரிஞ்சுக்க, டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன்ல இருக்க லிங்க கிளிக் பண்ணி டெமோஸ்ட்ரேஷன் அட்டன் பண்ணுங்க. அந்த டெமோஸ்ட்ரேஷன்ல எப்படி ஸ்கில்ஸ் லேர்ன் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி இந்த செஷன் அட்டன் பண்ண 1000க்கு மேற்பட்டவங்க நிறைய ஐடி கம்பெனிஸ் செலக்ட் ஆயிருக்காங்க. உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தா அட்டன் பண்ணி பாருங்க, இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். அடி சாம்பார் அப்பாயின்மென்ட் ஆட. தலைமை இப்படி ஸ்டேட் பார்ட்டி மட்டும் கலைச்சு வம்பளிக்கல, நேஷனல் பார்ட்டி பிஜேபி பயங்கரமா கலைச்சு வம்பளித்திருக்காரு. நாங்க செஞ்சு முடிச்ச ஆள் நாங்க. இங்க வந்து பிஜேபி மலரும் தாமரை மலர்ந்த ஒரு அக்கா, இந்த ஒரு 3.5 அடி அக்கா, ஒன்னு தமிழ் சேக்கா, 3 தான் இருக்கும். இந்த மைக் முன்னாடி வந்து தாமரை மேல நீதீரம் அக்கா, நீ தூத்துக்குடியில் நிற்கிறக்கா, அது கரிசல் பூமிக்கா, தாமரை மலராதுக்கா, நான் அது மறுபடியும் தாமரை மலர்ந்தே அக்கா, நீ நிற்கிற தூத்துக்குடி கடலுக்கா, குட்டையில தான் மலரங்கா, குட்டையில தான் மலரங்கா, கடல்ல மலராதுக்கா. சும்மா இருந்தவங்கள ஆதார் கார்டை கொண்டு போய் பேங்க் அக்கௌண்ட்ல சொருவு, ஆதார் கார்டை எடுத்து போய் டிரைவிங் லைசன்ஸ்ல சொருவு, ஆதார் கார்டையும் பேன் கார்டுக்கும் கல்யாணம் பண்ணி வை. சரி, நீ சொல்ற எல்லாத்தையும் நான் சொருவுறேன், எனக்கு நீ என்ன சொருவுற? என்னாச்சு? 28 நாளைக்கு நீ அந்த நம்பரை யூஸ் பண்றியோ இல்லையோ 100 ரூபாய் தாலி அறக்கணும். எத்தனை 28 நாள்ரா? வருஷத்துக்கு எத்தனை வாட்டி கட்டுறது? 29 நாள் 10 மெசேஜ் அனுப்புறோம். இது உங்கள் பழைய நம்பரா? தொடர்ந்து கொள்ள, ரீசார்ஜ் உடனே செய்து விடுங்கள். யார் அம்மா தாலி அறுத்து பணத்தை கொடுப்பீங்க? அண்ணாமலை தருவானா? அவன் ஆடு வித்து தருவானா? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன்.
ஹெச்ராஜா மனுஷன் பாவையா, எல்லாத்தையும் விட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி அரசியல் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரு. அந்த மனுஷனையும் பிடிச்சி செஞ்சு வச்சிருக்காரு. ஹெச்ராஜான்னு ஒருத்தங்க பக்கத்துக்காரனுக்கு பிறந்தவன். நேற்று லெனின் சிலை, இன்று பெரியார் சிலை. நீ இடிச்சுதான் பாரு, நசுக்கு சூப்பு வைக்கிறமா இல்லையா பாரு. நாங்க என்ன பண்றது? அத குலாப் ஜாமன். சரி, இப்படி ஸ்டேட்லயும் நேஷனல் லெவலையும் இருக்க எதிர்கட்சியை கலாய்ச்சிருக்காருன்னு பார்த்தா, தெரிஞ்சோ தெரியாமையோ அவருக்கு சொந்த டிஎம்கே கட்சியே மனுஷன் கலாய்ச்சிருக்காரு. இதை தெரிஞ்சு பண்ணாரோ இல்ல தெரியாம பண்ணாரோ, ஆனா டிஎம்கேவை கலாய்ச்சிருக்காரு. இப்ப இங்கே அப்போலோ வாண்டியே ஸ்டாப்பிங் வருது, தானா தரக்கும் தானா முடிக்கும், உள்ள உட்காந்தா ஜில்லுன்னு இருக்கும். இத கொடுத்தது திமுக. ஒருத்தன் புரோட்டா வித்தவன், ஒருத்தன் டீ போட்டவன், வெள்ள வித்தவன் முதலமைச்சர். எல்லாருக்கும் நாங்க விட்டுட்டு 50 வருஷமா ஜனங்களை பக்குவப்படுத்தி நட்டு நிக்க வச்சு இவ்வளவும் பண்ணிட்டு நீ பிரதமர், நீ முதல்வர் சொல்லுவ, நாங்க ஐஸ் வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீ ஒண்ணும் சொல்ல போ. திருமணம் முடிந்ததா? கல்யாண ஜோடிகள் சந்தோஷமாக இருக்க கஷ்டமாக இருக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன், சந்தோஷமாக வாழுங்கள். மணமகன் மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா? 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. மாதம் 1000 3000 தருகிறேன், சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. என்று போட்டப்படும். மீண்டும் 1000 3000 தருகிறேன், சத்தாக பால் கொடுத்து முத்தாக குழந்தையை காப்பாற்று. பிறந்த பிள்ளை சவலையாக இருக்கிறானா? சத்துணவு கிடைக்கவில்லையா? வாரம் 5 முட்டை தருகிறேன், அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். வளர்ந்த பிள்ளை பள்ளிக்கு செல்ல வேண்டுமா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸில் செல்வதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. அவனும் வளர்ந்தானா? அவனும் காதலித்தானா? அவளும் கர்ப்பமானாளா? இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன், இப்படி பெத்து 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 போட்டு வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா. தொலைபேசியிலும் கட்சிய உயிரை விட மேலா மதிக்கிறவன் நான். அதனால விளைவுகள் என்ன, பின்விளைவு என்ன வரும், ஜெயில் வருமா, அதெல்லாம் எனக்கு இல்லை. என்னோட தலைமையும் என் தலைவனையும் யாராவது கொச்சப்படுத்தினாங்கன்னா அதுக்காக எந்த விலையை கொடுக்கறதுக்கும் நான் தயங்க மாட்டேன். தலைமை சொல்கிற இடத்துல தலையே போனாலும் தயங்காமல் பேசும். டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி இன்ட்ரஸ்ட் இருக்கங்க டெமோஸ்ட்ரேஷன் அட்டன் பண்ணுங்க. ஓகே மக்களே, வரட்டா வரட்டா.